हाई फ्रेंड्स इनके नाम 10th मैक्स एनसीईआरटी बुक एक्सरसाइज 4.1 क्वाड्रेटिक इक्वेशन लेसन सम पड़पर फर्स्ट वो क्वाड्रेटिक इक्वेशनो स्टैंडर्ड फॉर्म पातला एक्स स्क्वायर प्लस बी एक्स प्लस सी इज ईक्वल टू जीरो इतना वो स्टैंडर्ड फॉर्म वो एबिसी मूणुमें रियल नंबर्स कंडिप्पा वो ए नॉट इज ईक्वल टू जीरो சரிங்களா இந்த பாலினோமியல்ல பாத்தீங்கன்னா x ஓட டிகிரி வந்து நமக்கு 2 ஆ இருந்தா மட்டும்தான் அது குவாட்ரேடிக் ஈக்குவேஷனா இருக்கும் சரிங்களா x ஓட பவர் 1 ஆ இருந்தா அது லீனியர் ஈக்குவேஷன் x ஓட பவர் 3 ஆ இருந்தா அது கியூபிக் ஈக்குவேஷன் அதெல்லாம் வேற லெசன்ல பாப்போம் இது வந்து x ஓட பவர் 2 ஆ இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் அங்க ஃபார்ம் ஆயிருக்கும் சரிங்களா எக்சர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க செக் வெதர் தி ஃபாலோயிங் ஆர் குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு 8 क्वेश्चन கொடுத்திருக்காங்க இப்போ நீங்க பார்த்த உடனே இங்க ஸ்கொயர் வந்துரும் சோ இது வந்து x ஸ்கொயர் இருக்குதே பாலினோமியல் குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் தான் அப்படினு சொல்லி ஃபினிஷ் பண்ண கூடாது இது நாம ஒவ்வொண்ணா போட்டு பார்த்து தான் சொல்லணும் ஏன்னா சில சமயம் x ஸ்கொயர் கிராஸ் ஆயிடும் இல்லனா அங்க x கியூப் மேக் ஆயிடும் கியூபிக் பாலினோமியல் கிடைச்சிரும் சோ இந்த 8 சமயம் நாம போட்டு பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க x plus 1 the whole square is equal to 2 into x minus 3 கொடுத்திருக்காங்க சோ நாம இப்ப முதல்ல இத வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் x plus 1 the whole square வந்து a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு சோ நான் அத எக்ஸ்பாண்ட் பண்றேன் சோ x square plus 2ab க்கு வந்து 2 into x into 1 சோ 2x plus b square வந்து 1 ஓகே செகண்ட் வந்து இந்த RHSல வந்து 2 ஆ வந்து இந்த ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ண போறோம் 2 into x 2x minus 2 3s are 6 னு வரும் இல்லீங்களா சோ இதெல்லாம் இந்தாண்ட கொண்டுட்டு வரலாம் x square plus 2x plus 1 இந்த சைடுல இருக்க வரும்போது பிளஸ்ல இருக்குறது இந்தாண்ட வரும்போது ஈக்குவல் க்கு இந்தாண்ட வரும்போது மைனஸ் ஆகும் சோ minus 2x minus 6 இந்தாண்ட வரும்போது plus 6 is equal to 0 இப்போதான் நம்ம ஃபினிஷ் பண்ணனும் சரிங்களா இப்போ பார்த்தோம்னா plus 2x உம் minus 2x உம் கிராஸ் அவுட் ஆயிடுச்சு plus 1 plus 6 ஆட் பண்ணோம்னா 7 னு வந்துரும் சோ x square plus 7 is equal to 0 இதல பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து இதோட டிகிரி 2 கிடைச்சிருச்சு சோ இது ஒரு குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் தான் சோ நம்ம s னு போட்டு முடிச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இப்போ செகண்ட் சம் போட போறேன் செகண்ட் சம் வந்து x square minus 2x is equal to minus 2 into 3 minus x அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இத நாம எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படினா x square minus 2x அப்படியே தான் இருக்கும் इज ईक्वल किंदा माइनस टू वाले नाम इन नंबर्स रेडे मल्टिप्ले पड़पो सो माइनस टू इंटू थ्री माइनस सिक्स माइनस टू इंटू माइनस सिक्स प्लस टू एक्सा मारो सर एलाटे वरला सो एक्स स्क्वायर माइनस टू एक्स प्लस सिक्स इज ईक्वल टू जीरो सर सो इन आड पड़ो अब एक्स स्क्वायर माइनस फोर एक्स प्लस सिक्स इज ईक्वल टू जीरो इतलिए नमक डिग्री टू कड़ी सो इत समूम नमक एसदा ओके थर्ड सम पाक थर्ड सम पाता एक्स माइनस टू इंटू एक्स प्लस वन इज ईक्वल टू एक्स माइनस वन इंटू एक्स प्लस थ्री सो नाम इतना फर्स्ट वो एलहचस मल्टिप्ले पाक आरहचस तनिया मल्टिप्ले पाक सो एक्स इंटू एक्स वो एक्स स्क्वायर अगेन एक्स इंटू प्लस वन वन एक्स अगेन माइनस टू इंटू एक्स माइनस टू एक्स माइनस टू इंटू प्लस वन माइनस टू சரிங்களா அதே மாதிரி இந்த பாயிண்டையும் x into x வந்து x square x into plus 3 3x minus 1 into x minus 1x minus 1 into 3 minus 3 சரிங்களா சோ நாம இப்ப பார்த்தோம் அப்படினா நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் இங்க x square அப்படியே இருக்கு minus 2x ல plus 1x போச்சுனா minus x கிடைக்கும் minus 2 இந்தாண்ட இருக்கு சோ இங்க பார்த்தோம்னா x square plus 3x minus 1x போடும் போகும்போது 2x இருக்கும் minus 3 இந்த சம்ல பார்த்தோம் அப்படினா நமக்கு இந்த x ஸ்கொயரும் இந்த x ஸ்கொயரும் கிராஸ் அவுட் ஆயிடும் இந்த இடத்துல ஃபினிஷிங் ஆன்சர் வந்து நமக்கு ஒரு லீனியர் வேரியபிளா தான் நிக்கும் லீனியர் ஈக்குவேஷனா தான் கிடைக்கும் சோ இது ஒரு குவாட்ரேடிக் ஈக்குவேஷன் கிடையாது சரிங்களா இதனால தான் நான் சொல்ல போடும்போதே சொன்னேன் இங்க கிடைச்சிரும் நமக்கு அப்படினு நீங்க சம் போட்டு பார்க்காம போட்றாதீங்க ஆன்சர் வந்து நமக்கு தெரியாது फोर्थ சம் இப்போ x minus 3 into 2x plus 1 is equal to x into x plus 5 nirukku so idhe multiply panna x into 2x is equal to 2x square x into 1 plus 1x minus 3 into 2x minus 6x minus 3 into 1 minus 3 is equal to x into x x square plus x into 5 5x so nam idella indha anda kondu varalam 2x square inga nam solve pannamna
மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ. இதை இந்த நாளில் கொண்டு வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டென் எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்கே ஒரு குவாட்ரேட்டிக் டிகிரி டூவில் கிடச்சிருச்சு நமக்கு பாலினோமியல். ஸோ இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் பாலினோமியல். எஸ் ஓகேங்களா. அடுத்து வந்து ஃபிஃப்த்து சம்மு. ஃபிஃப்த்து சம்மு வந்து டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஓகேங்களா. ஸோ டூ எக்ஸ் இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு த்ரீ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ். நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இது இந்தாண்ட வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இருக்கும் அது இந்தாண்ட வரும்போது மைனஸ் ஃபோர் எக்ஸாக மாறும். மைனஸ் ஃபைவ் இந்தாண்ட வரும்போது ப்ளஸ் ஃபைவாக மாறும் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா நமக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் மை ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஜீரோ. தட் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான் ஓகேங்களா. அகெயின் அடுத்தது சிக்ஸ்த்து சம்மு. சிக்ஸ்த்து சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ருக்கு. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இது அப்படியே தான் இருக்க போகுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ சப்ஸ்டிட்யூட் கொடுக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டூ ஸோ ஃபோர் எக்ஸ் வந்துடும். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபோர் சரிங்களா. இப்போ இந்தாண்டு கொண்டு வரும்போது நமக்கு என்னாகும் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயரும் கிராஸ் அவுட் ஆகிடும். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது சரிங்களா. அடுத்தது செவன்த்து சம்மு. செவன்த்து சம் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ தி ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓகேங்களா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் க்யூப் ஃபார்ம்லாம் இல்லைங்களா. ஸோ ஏ க்யூ ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பி வந்து டூ ப்ளஸ் அகெயின் த்ரீ எக்ஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் இல்லைங்களா பி வந்து டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ க்யூப் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போது டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ்னு வரும் இல்லைங்களா. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே டூ டூ சார் ஃபோரு இப்போ ஃபோர் த்ரீ சார் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டூ க்யூபோட வேல்யூ எயிட் இதை இந்தாண்ட கொண்டு வரலாம் மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லைங்களா. இப்போது மைனஸ் டூ எக்ஸ் க்யூப்பில் ஒரு எக்ஸ் க்யூப் போச்சுன்னா அப்படின்னா மைனஸ் எக்ஸ் க்யூப் அங்கே இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட பாயிண்ட் ஒன்று தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து பவர் வந்து டிகிரி வந்து நமக்கு த்ரீயாக இருக்கிறதுனால இது ஒரு க்யூபிக் ஈக்குவேஷனாக போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சரிங்களா. லாஸ்ட்டு சம் எயித்து சம் இதில் இதில் பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ தி ஹோல் க்யூப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை அப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஏ மைனஸ் பி தி ஹோல்ஸ் க்யூப் ஃபார்முலாக்கு வந்துடும். சரி ஏ க்யூப் வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி இல்லைங்களா. ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ஸோ த்ரீ எக்ஸ் இன்ட்டு டூ ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப் தட் மீன்ஸ் டூ க்யூப். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் க்யூப் அப்படியே தான் இருக்கும் இதெல்லாம் அப்படியே இருக்கும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ்
மைனஸ் 8னு வரும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுவும் இதுவும் கிராஸ் அவுட் இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போ இதை இந்தாண்டு கொண்டுட்டு வரலாம். எக்ஸ் க்யூபும் கிராஸ் அவுட் ஆகிடுச்சு. 4x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 மைனஸ் 6x² இந்தாண்டு வரும்போது பிளஸ் 6x² மைனஸ் 12x பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4x² மைனஸில் இருக்குது, 6x² ப்ளஸில் இருக்குது. ஸோ பிளஸ் 2x² வரும், மைனஸ் 12x மைனஸ் எக்ஸ். ஸோ 13x பிளஸ் 8 பிளஸ் 1 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேயும் டிகிரி நமக்கு 2 வந்ததுனால நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எஸ் சரிங்களா. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தான் இது க்யூபிக்கில் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக வராதுன்னு நீங்கள் வந்து செம்ம அப்ளை பண்ணாமல் நோ கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்காது. இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் சரிங்களா. செகண்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.